हेलो कुटीस नम्म इनिक्की थर्ड स्टैंडर्ड टर्म टू ला फिफ्थ यूनिट पाकपोरम तमिल बुक ला फिफ्थ यूनिट बाल पोई कत्ती वंददु डुम 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 इदु ओरु अलगान कुट्टी स्टोरिया इरुक्कुम नेनैक्किरेन इदु ओरु ओना ओना वंदु ओरु स्टोरी सोल्लुदु एन्ना सोल्लुदुन्नु पाक्कलाम ओरु नाळ ओना ओन्रु वेळियै ताण्डुम पोदु अदन बाल मुल कुत्ती माटी कोंडद अदु वाळ्ळ मुल्ल माटिकिच्चा वेळिय ताण्डुम पोदु कुत्तिय मुल्ल एडुत्तु विड ऊरुक्कुल नुळैंदु उदवि केट्क निनैत्तदु ஐயா உறவுகளே என் வாளில் முள் குத்தி விட்டது கொஞ்சம் எடுத்து விடுங்களேன் அப்படி சொல்லிட்டு உளவர் ஒருத்தர் கிட்ட கேக்குது உளவர் என்ன பண்றாரு உளவர் வாளில் உள்ள முல்லை எடுக்கும் போது வால் அறுந்து விட்டது ஆ என் வால் அறுந்து விட்டது அப்படினு ஓனான் சொல்லுது ஏய் உளவரே என் வாளை தருகிறாயா இல்லை உன் கத்தியை தருகிறாயா அப்படினு ஓனன் கேக்குது இந்த கத்தியை வைத்துக்கொள் ஆளை விடு அப்படிட்ட அந்த உளவர் கத்தியை ஓனன் கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு காட்டில் ஒருவர் மரம் வெட்டி கொண்டிருந்தார் அவரை பார்த்து ரொம்ப சிரமப்படுகிறாய் இந்த கத்தி இதனால் வெட்டு அப்படின ஓனன் அது கையில இருந்த கத்தியை அந்த மரம் வெட்டறவர் கிட்ட கொடுத்துச்சு மரத்தை வெட்டும்போது கத்தி உடைந்து விட்டது அப்படின்னு ஓனான் ரொம்ப சோகமா சொல்லுது விரகு வெட்டி என் கத்தியை தருகிறாயா இல்லை விரகை தருகிறாயா அப்படின்னு ஓனான் விரகு வெட்டியை பார்த்து கேக்குது இந்த விரகை நீயே வைத்துக்கொள் அப்படின்னு விரகு வெட்டி வெட்டின பாதி விரக ஓனான் கிட்ட கொடுத்துறாரு அந்த விரகெல்லாம் எடுத்துட்டு என்ன பண்ணதுன்னு பார்க்கலாம் ஓனான் பிறகு வழியில் தோசை சுடும் பாட்டியை பார்த்தது அப்படின்னு சொன்னுச்சு பிறகு ஓனா கொடுத்து எல்லா விறகையும் எரிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குது அப்படின்னு கோபமா கேக்குது நான் கொடுத்த எல்லா விறகையும் எரிச்சிட்டியே என்னோட விறக தெரியா இல்ல தோசைய தெரியா அப்படின்னு கேக்குது சரி சரி இந்த தோசையை எடுத்துக்கொள் அப்படின்னு இந்த பாட்டியமா தோசை சுட்டு கொடுக்கறாங்க தோசையை எடுத்துட்டு வந்த ஓனா பிறகு ஓனான் மோர் விற்கும் பெண்ணை வழியில் பார்த்தது அப்படின்னு அந்த மோர் விற்கிற பெண்ணு கிட்ட அந்த தோசையை கொடுத்துச்சு அந்த பெண்ணும் மோர் பண்ணி கீழே வச்சுட்டு தோசைய சாப்பிட்டா மோர் விற்கும் பெண் தோசையை சாப்பிட்டு முடித்தாள் அப்படின்னு ஓனா கேக்குது அப்படின்னு ஓனா கூமா கேக்குது பானையை ஓனான் பெற்றது அந்த மோர் விக்கிற பொண்ணு எங்கிட்ட தோசை இல்லப்பா அதனால பானை வச்சுக்கன்னு சொல்லி கொடுத்துட்டு இந்தா என் பானையை வைத்துக்கொள் வழியில் தோட்டக்காரரை பார்த்த ஓனான் அப்படின்னு அந்த பானையை தோட்டக்காரர்கிட்ட கொடுக்குது தோட்டக்காரர் செடிகளுக்கு நீர் ஊற்றும் போது பானை உடைந்து விட்டது செடிகளுக்கு தண்ணி ஊற்றும் போது பானை டொமோன்னு உடைந்து உடைஞ்சிச்சு அப்படின்னு ஓனா சொல்லுது அப்படின்னு கேக்குது ஓனா பூக்களை தருகிறேன் எடுத்துக்கொள் அப்படின்னு தோட்டக்காரர் பூவை கொடுத்துறாரு பானைக்கு பதிலா வழியில் மேலம் வாசிக்கும் பெண்ணை ஓனான் பார்த்தது வழியில மேலம் வாசிக்கிற ஒரு பெண்ணை ஓனா பார்த்துச்சான் அப்படின்னு சொல்லி அந்த பூக்களை மேலக்கார பெண் கிட்ட கொடுக்குது அந்த பெண் பூக்களை தலையில் வைக்கும் போது அவை உதிர்ந்தன அந்த பூவை தலையில வைக்கும் போது அது எல்லாமே உதிர்ந்து போச்சு நான் கொண்டு வந்த பூக்கள் எல்லாம் உதிர்ந்து போச்சே அப்படின்னு சொல்லுது ஓனா அப்படின்னு ஓனான் கோபமா மேலக்கார பெண் கிட்ட கேக்குது அந்த பெண் பயந்தவாறே சரி சரி இந்த மேளத்தை வைத்துக்கொள் அப்படின்னு மேளத்தை
ஓனான் கிட்டே கொடுத்துருச்சு. ஓனான் அந்த மேளத்தை அடித்தவாறே மகிழ்ச்சியோடு பாடியது என்ன பாடுச்சு? அப்படின்னு மோளத்தை அடிச்சுக்கிட்டு சந்தோஷமா பாட்டு பாடிச்சான். இந்த கதையில இருந்து என்ன நீதி கருத்து சொல்றாங்கன்னா, துன்பம் வரும் வேளையில் மனம் சர்வ அடையக்கூடாது. ஏதாவது கஷ்டம் வரும்போது மனசு அச்சோ இவ்வளவுதான வாழ்க்கை, இப்போ எப்பவுமே இப்படிதான் நடக்குமா அப்படின்னு யோசிக்க கூடாது. அடுத்து என்ன நடக்குது, என்ன கிடைச்சதோ அதை வச்சு சந்தோஷப்பட்டுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. வாங்க பேசலாம். டும் 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 படக்கதையை உமது சொந்த நடையில் கூறுக. உங்களுக்கு எப்படி இந்த கதை பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி சொல்ல சொல்றாங்க. வார இதழ்களில் வரும் படக்கதையை படித்த அனுபவம் உண்டா? ஆம் எனில் அக்கதையை பற்றி கூறுக. நியூஸ் பேப்பர் வருது இல்லையா, அதுல வாரத்துக்கு ஒரு புக்கு வரும், அதுல எல்லாம் குட்டி குட்டி ஸ்டோரிஸ் இந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஸ்டோரிஸ் படிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் உண்டா? அப்படி இருந்துச்சுன்னா அதை சொல்ல சொல்றாங்க. படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். குவெஸ்டின் டைமுக்கு வந்தாச்சு. சரியான விடையை தெரிவு செய்வோமா? விறகெல்லாம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விறகு கூட்டல் எல்லாம் கே, ஏல முடியுது. ஸோ ரெண்டாவது வார்த்தை ஏல தான் ஆரம்பிக்கும். அப்போ சரியான விடை விறகு கூட்டல் எல்லாம். படம் கூட்டல் கதை இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது. இது ரெண்டுத்தையும் சேர்த்தா என்ன ஆகும்? படக்கதை. இதுதான் சரியான விடை. படக்கதை. இப்படத்திற்குரிய உரிய சொல்லை கண்டறிக. இது என்னது? ஓனான். ஓனான் இதுதான் சரியான விடை. தோசை இச்சொல்லின் ஒலிப்புடன் தொடர்பில்லாத சொல். வருது இல்லையா, சோ நீண்ட ஒளியோட இருக்குது. ஆ ஆசை இது அதோட தொடர்புடைய சொல். பூ இதுவும் நீண்ட ஒளி இருக்குது, அதனால இதோட தொடர்புடைய சொல். மே இதுவும் தொடர்புடைய சொல் இதோட தோசையோட. இசை இ நீண்ட ஒளி கிடையாது, இது குறுகிய ஒளி. சோ இதுதான் தொடர்பில்லாத சொல். வினாக்களுக்கு விடையளி. ஓனான் எதற்காக மருத்துவரிடம் சென்றது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இந்த கதையில மருத்துவர்னு யாரும் கிடையாது, உழவர்ன்ற ஒருத்தர்கிட்ட தான் போய் முள்ளெடுக்கிறதுக்காக ஓனான் போச்சு. அதனால நான் வந்து உழவர்னு பதில் சொல்லியிருக்கிறேன். ஓனான் வாலில் குத்திய முள்ளை எடுப்பதற்காக உழவரிடம் சென்றது, இதுதான் பதில். தோட்டக்காரன் ஓனானிடம் என்ன கூறினான்? தோட்டக்காரன் பானை உடைந்ததால் பூக்கள் தருவதாக ஓனானிடம் கூறினான். பூக்கள் நான் போட்டிருக்கேன், நீங்க பூக்களை தருவதாக ஓனானிடம் கூறினான்னு எழுதிக்கலாம். கதையில் ஓனான் பெற்று வந்த பொருட்களை கூறுக. இந்த கதையில ஓனானுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் கிடைச்சது அப்படின்னு கேக்குறாங்க. ஓனான் கத்தி, விறகு, தோசை, பானை, பூக்கள், மேளம் ஆகிய பொருட்கள் பெற்றது. படக்கதையிலிருந்து நீ அறிந்து கொண்ட கருத்தியாது. துன்பம் வரும் வேளையில் மனம் சோர்வடைய கூடாது, கிடைத்த பொருட்களை கொண்டு சந்தோஷப்பட வேண்டும். இதுதான் நம்ம இந்த படக்கதையிலிருந்து தெரிஞ்சுக்கிறது. புதிருக்கு பொருத்தமான படத்தை பொறுத்துக. ஊர்கூடி இழுத்தால் ஊர்கூடி என்னை இழுத்தால் தான் நான் அசைந்து வருவேன். நான் யார், யாரை சேர்ந்து ஊர் ஃபுல்லா கூடி இழுப்பாங்க? தேர். இடி இடிக்கும், மின்னல் மின்னும், மழை பெய்யாது. அது என்ன? இடி இடிக்கும், சத்தம் வரும், மின்னல் மின்னும், ஒளி வரும், ஆனா மழை பெய்யாதான். அது என்ன? பட்டாசு. நிழல் தருவேன், காய் தருவேன், பழம் தருவேன். நான் யார்? நிழல் தருவேன், காய் தருவேன், பழம் தருவேன். அப்பனா நான் யார்? மரம். கலை என்ற சொல்லின் முதல் எழுத்து க. படம் என்ற சொல்லின் இடையெழுத்து
மடல் என்ற சொல்லின் இறுதி எழுத்து. இதுல முதல் எழுத்து என்னது க, இதுல இடையெழுத்து, இடையில இருக்க எழுத்து என்னது ட, இதுல இறுதி எழுத்து லாஸ்ட் எழுத்து என்னது இல். சோ இது மூணுத்தையும் சேர்த்தா கடல். சோ இந்த புதிர்கான சரியான விடை கடல். சொல் விளையாட்டு, ஒரு சொல்லில் உள்ள ஏதாவது ஒரு எழுத்தை கொண்டு புதிய சொற்களை உருவாக்கி மகிழ்க. இங்கே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாதம்னு கொடுத்துருக்காங்க, அதில் நடுவில் இருக்கிற எழுத்து கட்டம் போட்டிருக்கிறாங்க. இதுலேருந்து அடுத்த வார்த்தை ஆரம்பிக்கணுமா, இப்போ இதில் தானு மார்க் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த வார்த்தை தங்கம்னு முடிச்சிருக்கிறாங்க. ஸோ தங்கத்தில் கான்ற எழுத்து மார்க் பண்ணியிருக்காங்க. அடுத்த எழுத்து, அடுத்த வார்த்தை கால ஆரம்பிக்கும், கதவு. இதில் ஒரு எழுத்தை மார்க் பண்ணியிருக்கிறாங்க. அந்த எழுத்துலேருந்து அடுத்த வார்த்தை ஆரம்பிக்கும். இதில் தான் இருக்குது இல்லையா, அடுத்தது தலைவர். இதில் வான்னு மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ வா, வா அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா. இதில் அடுத்த வார்த்தை வான்னு ஆரம்பித்து எழுதணும். அதில் அதுலேருந்து இன்னொரு வார்த்தையை கண்டுபிடிச்சி இன்னொரு வார்த்தை ஆரம்பிக்கிற எழுத்து எழுதணும். இந்த மாதிரி இதே போன்று ஒட்டகம், குருவி, சிங்கம், கவிதை போன்ற சொற்களை தொடக்கமாக வைத்து சொற்களை உருவாக்குக அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அறிந்து கொள்வோம், நம்ம இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணுமா. உலக கதை சொல்லல் நாள் மார்ச் 20. உலக கதை சொல்லல் நாள் என்னைக்கு, மார்ச் 20. இதோட 5வது யூனிட் முடியுது. அடுத்த யூனிட்டை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள யூனிட்ஸோட லிங்கை நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணி படிங்க. பாய்.